இனி ஒன்னு ஓரி பிரச்சனை கிடையாது. நீ முன்னே போய்ப்படு, ராமர் கோயில் திறந்தாச்சு, பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை இருக்காது, இயல்மை இருக்காது, பருவத்துக்கு மழை பெய்யும். நீ உழுதலாம் விதைக்க வேண்டியதில்லை, அதுவே முளைச்சி வளைஞ்சு வரேன், அதுவே முளைச்சி வந்துடுறேன். நீ ஒண்ணுமே சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு பார்த்துரு, போ நிலத்துல போ, ஜெய் ஸ்ரீராம் படுத்துரு. அவ்வளவு பையன் பார்த்திக்கு பணம் கட்டணும், ஜெய் ஸ்ரீராம் கட்டிடும். நீ ஏன் படிச்சு தேர்வு எழுதுற, அங்க போய் தேர்வு தள்ளமுறை பதினஞ்சு ஜெயிச்சிடலாம் 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 வந்துரு, தேர்வுல தேர்ச்சி பெற்றுல ஐஏஎஸ் நேர்காணல் போ, ஜெயிச்சிடலாம் 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 சொல்ல ஐஏஎஸ் அங்க போ, ஐபிஎஸ். டேய் நீ பசமா சிக்கிட்ட, சுத்த பைத்தியக்கார பைலட்ட மாட்டிட்ட, நீ நீ தப்பிக்க முடியாது ராஜா, தப்பிக்கவே தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சிருச்சு, 150 லட்சம் கோடி கடன் ஜெய் ஸ்ரீராம் அவர் கட்டிடுவார். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறார், அவங்களுக்கு சோர்வுட்டுவாரு. பல கோடி பச்சிளங்க குழந்தைகள் பசியோட உறங்க போகுது, அதுக்கு சாப்பாடு வந்துடும். முடிஞ்சு ஜெய் ஸ்ரீராம். ஏய் நாட்டு குடிகள் குடியிருக்க வீடு இல்லாம அல்லாடுறான், தெருவில் விட தூங்குறான். எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை, அவர் வணங்கத்தக்க ஒரு இறை, ஒரு கடவுள் வச்சுக்கிடுவோம். அவர் எப்படி நீ பிஜேபியோட ப்ராப்பர்ட்டியா மாத்தின? நீ அவன் சொல்றாங்க, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டா ராமரை இலவசமா தரிசிக்க அனுமதிக்கணுங்கிறான். இறைவனை எதுக்கடா நீ காசு தரிசிக்க வச்ச? நீ அவரும் ஒரு காட்சி பொருள், கட்டணம் செலுத்தி வழிபடணும். எப்படி இருக்கு பாருங்க, நீங்க இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச லேப்டாப், இலவச மிதிவண்டி மாறி இலவச ராமருங்க. அவனுக்கு கோட்பாடு யாரு? பிஜேபியின் தலைவர் யாரு? ராமன். பொதுச் செயலாளர் யாரு? ஐயா துரைமுருகன் இல்ல, பிள்ளையாரு. அவ்வளவுதான். அதானி அம்பானிக்கு நாட விற்கணும், அது குஜராத் மாடல். அதே அம்பானியை கூப்பிட்டு இங்கே விற்கணும், அது திராவிட மாடல். சாரி ஒரு ஆனால் இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் தொலைப்ப? நீ இப்ப என்னன்னா, நீமே பிஜேபி காரர்கள், ஐயா மோடி எல்லாம் நமக்கு ஓட்டு கேட்க போறது இல்ல. ஏன்னா அவங்க கோயில்ல தானே யாகம் வளர்த்து, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், ஐயா எல்லாம் வாக்குப்பட்டிலையும் தாமரைக்கு விழுந்துரும். இறைவனின் ஆட்சியை நிறுவதற்கு அடித்தட்டு உழைக்கும் மக்கள்கிட்ட எதுக்கு வாக்கு? எதுக்கு வாக்கு? எதுக்கு? கடவுளுக்கான ஆட்சி, இறைவனுக்கு ஆட்சி என்றால் மக்களுக்கான வாக்கை செலுத்துகிற எதிர்பார்ப்போடு, மாற்றத்தை நம்பி நம்பி எதிர்பார்ப்போடு வாக்கை செலுத்துற மக்களுக்கு ஆன ஆட்சி எங்க அதிகாரம் இல்லை. மோடி வரும்போது மாற்றம், நாங்களும் உண்மையிலே நிகழ்ந்துடும் இருக்குன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலே சரியா தானே செய்யறாரு. இந்தியாங்கிற பேர பாரத்து மாத்திரார் பாருங்க, மாத்திரார் பாருங்க, மாற்றம். இந்த பணம் செல்லாது, இந்த பணம் செய்யும், பெரிய செல்லும், மாற்றம். இதுல எவ்வளவு பெரிய மாற்றம்? மாத்திட்டு தான் இருக்காரு, அவரு முடிஞ்ச வரைக்கும் மாத்துற. எல்லாத்துக்கும் அந்த மோடியால வெள்ளத்துல நம்ம மிதந்து சாகும்போது தூத்துக்குடியில சென்னையில வந்து பார்க்க முடியல பத்தியில, மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சியாளர்கள். நீட்ட ஒழிக்கிறது கையெழுத்து, 80 லட்சம் கையெழுத்து வாங்கி மோடியே அங்க போய் பார்த்தாரு கொடுத்துருக்கலாம், இங்க வந்தாரு கொடுத்துருக்கலாம், ஒரு பையில போட்டு ஐயா ஐயா நீட்டியா, இதை நீட்டையா பார்த்து காட்டி ஏதாவது பண்ணுங்கயா. செங்கல் மாநாட்டில் செங்கல் அப்படி அப்படியே இல்லை, அது வச்சு ஒளி வீச்ச அப்படி அப்படி காட்டுறாங்களா மேல? ஏப்பா அந்த செங்கலை டெல்லிக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு வச்சு ஐயா தாங்கய்யா எய்ம்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டே பேசியா ஐயா எய்ம்ஸ்யா அந்த செங்கல் அங்கே காட்ட வேண்டியதே. அதெல்லாம் அதெல்லாம் புளி மரவனுக்கு இருக்கா அந்த தின்னு எங்க உனக்கு இருக்க? எப்படிப்பட்ட ரத்தம் பாரா, இந்திய ராணுவம் திம்பு பேச்சுவார்த்தைக்கு வான்னு டெல்லி அசோகா ஹோட்டல்ல நிறுத்தினாடா, விடுதியில நிறுத்தி எங்க அண்ணன் மிரட்டான்டா, ஒரு மாசம் வீட்டு சிறையில் வச்சுட்டான், அவசர அரெஸ்ட். ராணுவ தளபதி மிரட்டான், ஒரு புகைச்சிட்டு சிகரெட் போய் சாம்பளை தட்டு நசுக்கிறான், இது மாதிரி உன்னை நசுக்கிறேன்றான் எங்காவது. அவருக்கு தாலி கூட கிடையாது, அப்படியே
திங்க் ஓவர் இட், திங்க் அபவுட் இட், யூ ஹாவ் டூ சில்ட்ரன்ஸ். நீங்களும் ராணுவத்தில் இருக்கிறீங்க, நானும் ராணுவத்தில் இருக்கேன், ராணுவம் வச்சிருக்கேன். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, அது மாதிரி உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. எப்படியே எப்படியே பெரிய ராணுவம், இந்திய ராணுவம் பெரிய வல்லாதிக்க புடுங்கி அந்த ராணுவ தளபதி கிட்டாரு, எனக்கு தான் பிள்ளைங்க, உனக்கு இருக்கா? அப்படி இருக்குடா. அப்படின்னா ராஜீவ்காந்தி ஆற்றால் 2000 பாய்ஸ், நாம ஒரு துணை கண்டத்தின் அதிபதி. எந்த கொம்பாதி கொம்பனா விடுறா, என் இனத்தை தொட்டா உன்னை தூக்குவல. உலகத்துல எவ்வளவு பெரிய குற்றத்துக்கும் ஒரே தண்டனை, மரண தண்டனை. மரணத்துக்கு பயப்படாதவனுக்கு எல்லாம் மயிர்டா, ஓடா. இந்த பல பேர் மயிருங்கிறது கெட்ட வார்த்தையும் பேசிட்டுறான். தலையில் இழிந்த மயிரனைய மாந்தர் நிலையில் இழிந்த கடை நம் வேதம் பாடுது. மயிர் நீப்பா உயிர்மா உயிர் வாழா கவரிமா நன்னால் மானம் வரின்னு நம் வேதம் பாடுது. இத கேசம்ங்கிறது, இது ஏதோ என்னது சிகைங்கிறது, இப்படியே தாய்மொழி அடிச்சு நாசம் பண்ணி பொருட்கள் அதை விட்டு வாஸ்துகள் வஸ்துகள் மனம் போது வாசனை என்ன தேவை பேசுறது, அது எது தமிழ் பல அண்ணா, இது தமிழ் இல்லையானே. ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, ஐயோ இப்பவே கண்ணை கட்டுதேங்கிற மாதிரி அவர், ஐயோ இப்பவே கண்ணை கட்டுதே, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கேன். தம்பி கூட யார் ஓடி வரான்னு பாக்குறாள், நான் இல்லை, ஒரு ஆளா ஓடியாவது வெற்றி கொட்ட தொழுவேன். நீ வந்தாவா வரலைன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் திரும்ப தெரிஞ்சுரல, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பி தங்கைகள் என் பின்னாடி நிற்கிறார்கள் என்ற திமுருடன் நிற்பவன் அல்ல இந்த சீமா. பல லட்சக்கணக்கான என் தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் என்ற திமுகம் பெருமிதமும் அதில் நிற்கிறேன். என்ன செய்வது, இப்பவும் தனிச்சு போடுவேன், 26 தனிச்சுதான் போடுவேன். ஓட்டு போடல போயிட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, உதயசூரியனுக்கு போடு, தாமரைக்கு போடு, எதுலயோ போடு, இல்ல தண்ணீர் கூட போடு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் ஒரு நாள் இந்த மகனை நீ தேடுவேன். இப்பெல்லாம் யாரும் அப்படி சொல்லலையே, அடுத்து நம்ம தான் அண்ணே. எண்ணற்ற தாய்மார்கள், நான் சாகிறதுக்குள்ள உன்னை முதலமைச்சரா பார்த்துட்டு போகணும், உன் ஆட்சியில தான் நான் சாகணும். எண்ணற்ற தாய்மார்கள், அது நடக்கும். சேலத்தில் நடந்த மாநாட்டுக்கு 58 கட்சியில நிதி வசூலிச்சிருக்காங்களாம். 58 5000 வாலண்டியர்ஸ், 5000 பணியாளர்களை வச்சு அந்த மாநாடு நடத்தினாங்களாம். அப்படி 5000 இளைஞர் படையை வச்சு தூத்துக்குடியில சென்னையில வெள்ளச்சேதத்துக்கு உதவி இருக்கலாமே. கட்சியில 58 வசூலித்த நீங்கள் ஒரு 5 வசூலித்து உதவி இருக்கலாமே. எப்படி எப்படி ஐயா மோடி செஸ்லேட்டுக்கு வருவாரு, கேலோ இந்தியாவுக்கு வருவாரு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு வருவாரு, சிறுங்க கோயிலுக்கு வருவாரு, தானிஷ் கோட்டில தீர்த்தத்தை எடுத்துட்டு நேரம் அயோத்திக்கு போயிடுவாரு. இந்த கனெக்டிங் ஃபிளைட் மாதிரி கனெக்டிங் கார்டு, கார்டுல இருந்து கார்டு கனெக்ட் பண்ணிடுவாரு.